கணபதயே நமகா. ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமாக இருக்கீங்களா? புலருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தரப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நீங்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் எண்ணியபடியே வெற்றியடையும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நம்முடைய ராசி புலன்கள் நிகழ்ச்சியிலே இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2020 தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் 11:36 வரை சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். பிறகு பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து நமக்கு அனுக்கிரகம் புரிவார். இனி 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் எனவெல்லாம் நன்மைகளை நிகழ்த்தப் போகிறார்கள் என்று காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் நாள் முழுவதும் சுகமான நாளாக அமையப்போகிறது. ஒரு மகிழ்ச்சி திருநாளாக அமையக்கூடிய இந்த நாளிலே கொஞ்சம் வேலைப்பழு அதிகமாக இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெற்றிகள் தேடி வரும். இன்றைக்கு காலை பொழுதிலே நீங்கள் எதிர்பார்த்து அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நிகழப்போகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இன்றைக்கு விவேகானந்தருடைய போதனைகளை படிப்பதனால் வாழ்க்கையிலே உயர்வடைய முடியும். பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபார முயற்சிகள் அதீதமான லாபத்தை ஈட்டித்தரப்போகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்திலே ஏற்பட்ட அல்லல்களெல்லாம் விலகி மகிழ்ச்சி பெருகும் ஒரு நன்னாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, மனமெல்லாம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த நாள். இந்த நாளிலே சந்திர பகவான் உங்களுக்கு அயன சயனஸ்தானத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெளிநாட்டு கனவுகள் அதிகமாக இருக்கும். நான் வெளிநாட்டுக்கு செல்லணும், நல்ல சம்பாதிக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நான் நன்றாக கவனிக்க வேண்டும் என்னவெல்லாம் இந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக போடுவீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கு அதிகப்படக்கூடிய நாள். இந்த நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலோ கேன்சர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். மிருகசிரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் சொல்ல முடியாத மன துயரங்களெல்லாம் விலகி நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, குரு அருளின்றி திருவருள் இல்லை, அதை வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும். மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பொழுதெல்லாம் ஆன்மீகத்திலே சிந்தனைகள் அதிகரித்து கொண்டிருக்கும், நாட்டம் கூடும். இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள் வாழ்க்கையை உயர்த்தும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலும் உங்களுக்கு வேலை இருந்தால் அதனால் கணிசமான தொகை கைக்கு வந்து சேரும். மிருகசிரட நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு மன துன்பங்கள் விலகும், நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபார பெருமக்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் பொருள் லாபம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வியினால் உயரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம்.
கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாள். பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி, பெருமாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளிலேயே ஸ்ரீரங்கம் போயிடணும், இல்லாட திருவல்லிக்கேணி போயிடணும், பெருமாளை சேவிக்கணும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். இதிலே கடகராசியைச் சேர்ந்த பெண்கள் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கிற போது அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. புனர்பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், லேவாதேவி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மனப்புண்களுக்கு மருந்திட வேண்டிய நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் இன்னைக்கு செல்வ வளம் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, நாள் என் செய்யும், கோள் என் செய்யும் என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். நமச்சிவாய மந்திரத்தை சொல்பவர்களுக்கு நாள் என் செய்யும், கோள் என் செய்யும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல துன்பங்கள், மன துன்பங்கள் விலகி நன்மைகள் பெறும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகன பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி பெருகும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரத்தில், குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணப்போகிற ஒரு அலாதியான மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4 இடத்திலே அமர்ந்து 10 இடத்தை பார்ப்பது ஒரு அனுக்கிரகம். பஞ்சமத்திலே களத்தர காரகன் சுக்கர பகவான் அருளாசி வழங்குவது ஒரு அதிர்ஷ்டம். இப்படிப்பட்ட பொன்னான நாள். இந்த நாளிலே காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் நான் கவிஞன். அதை புரிந்து கொண்டு உங்களுடைய கட்டிய மனைவியிடம் அன்பாக நடந்தால் இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக அமையும். உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தாயாருடைய உடல்நலத்திலும் தந்தையாருடைய உடல்நலத்திலும் கவனம் செலுத்தார். சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் சகலவிதமான உதவிகளும் செய்வார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், காக்கி வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய பொழுது மனமனக்கும் மகிழ்ச்சியான பொழுது. உடல்நல துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நன்னாள் இந்நாள். சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கோபதாபங்களை தவிர்த்தால் வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனமாலை சூடப்போகிற நல்ல செய்தி தேடி வரும். விசாகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி நலம் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம், ரோஜா வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாளிலே பகைவர்கள் விஷயங்களிலே கூடுதல் கவனம் தேவை. உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை தேவை. புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டாய் நன்னஞ்சே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் இருக்கின்றான் என்றார் கவிஞர் இல்லையா. ஆகவே பகைவர்கள் தவறு செய்யக்கூடிய பகைவர்களை சந்திப்பீர்கள், அவர்களை மன்னிக்க வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாளில் விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அனுஷம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு செல்வ வளம் பெருகும். கேட்டை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம், மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு பஞ்சமத்திலே சந்திர பகவான் அருளாசி வழங்குகிறார்.
வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்ப நிலையிலே நீங்கள் இருந்தாலும் அந்த நிலைகள் மாறி நன்மைகள் பெருகப்போகிற ஒரு நல்ல ராய். மூலம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆடை அணிமணிகள் வாங்கும் யோகம் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களிலே கூடுதல் நாட்டம் செலுத்துவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் வேணும். டூ வீலரில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் வெளியே போகணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. 7 இடத்திற்குரிய சந்திர பகவான் 4 இடத்திலே அமர்ந்து குருவுடைய பார்வையை பெறுவது எல்லையில்லாத வெற்றிகளை தரும். அதிர்ஷ்டங்கள் அழைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொத்து சுகங்கள் பெருகும். திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடுகளில் கல்வி பயிலும் யோகம் உருவாகும். அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தாய் தகப்பனுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் மிகச் சாதகமாக இருக்கக்கூடியதாள். உங்களை பிணித்திருந்த பிணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு மருத்துவ ஆலோசனையினால் நீங்கள் வெல்லக்கூடிய நாள். அக்கம் பக்கத்தினராலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் சிறுதூர பயணங்களில் வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய மன உறுதியினால் யாவரையும் வெல்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புகழ் பெருகும், செல்வம் பெருகும், மன நலம் பெருகும், நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு செல்வ வளம் பெருகும் நாள். மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப்போகிற நல்ல நாள். பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் உங்களை வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாளில் பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புதுசாக வீடு வாங்குகிற எண்ணங்கள் கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பிதுர்ராஜித சொத்துக்கள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி. நாளைய தினத்திலே பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற இன்றே பெருமாளை நீங்கள் வழிபட துவங்குங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.